சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சிக்ஸ்த்து மேக்ஸ் டேம் ஒன்றில் மொத்தம் 6 யூனிட் கொடுத்துருக்காங்க. இந்த 6 யூனிட்ல Level-1 இருக்கிற கணக்குகள் மட்டும் அழகாக பொறுக்கி எடுத்து நம்ம ஷார்ட்கட்டில் வீடியோவாக பார்க்க போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் யூனிட் எடுத்திங்கன்னா எண்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் மாஸ் விதியை பயன்படுத்தி போடக்கூடிய சம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய கணக்குகள். அதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், தனி ஒரு பார்ட்டாவே கொடுத்து வச்சிருப்பாங்க. அடிக்கடி கேட்கக்கூடிய சம்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 அல்லது 4 கிளாஸ் கட்டாயமாக பார்க்க வேண்டியதாக இருக்கும். இப்போதைக்கு நம்ம 2 கிளாஸ் பார்த்தாச்சு. அதை அழகாக உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன், ஒரே பேஜில் அந்த கணக்குகளுக்கான ஆன்லைன் டெஸ்ட்டும் கொடுத்துருக்கேன். டெஸ்ட்டு முடிச்சுட்டு அப்படியே வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கறதுக்கும் ஒரே இடத்துல வச்சுருக்கேன். சரி சார், இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு டிஎன்பிசி எக்ஸாம் எடுத்துக்கோங்க. டிஎன்பிசி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 25 கேள்விகள் வந்து மேக்ஸில் கேட்குறாங்க. அதில் 10 இருந்து 15 கேள்விகள் Level-1 கேட்குறாங்க. Level-1 எந்தவித ஃபார்முலாவும் தேவையில்லை. க்வெஸ்சன் படித்த அடுத்த செகண்டே என்ன பண்ணிடலாம், ஆன்சர் போட்டுடலாம். அந்த மாதிரி கேள்விகள் 10 இருந்து 15 கேள்விகள் கேட்குறாங்க. மீதி வந்து பார்த்தீங்கன்னா 5 இருந்து 10 கேள்விகள் Level-2 5 கேள்விகள் Level-3 கேட்குறாங்க. இந்த Level-3 அப்படின்றது வந்து கட்டாயமாக நீங்கள் ஃபார்முலா பயன்படுத்தினா தான் ஆன்சர் வரும். சரி, அது 5 கேள்வி தான் கேட்குறாங்க, அது அப்புறம் பார்த்துப்போம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னால் என்னது 10 இருந்து 15 கேள்விகள் வாங்க முடியும் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ் இல்லை. புரியல சார், இப்போ நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து Level-1 மேத்ஸ் கிளாஸ் அப்படின்னு ஒன்று எழுதியிருக்கோம். அங்கே ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஓ கிளிக் பண்ணோம்னே இந்த வெப்சைட்டுக்கு வந்துடும். இப்போ நான் உங்களுக்கு டிஸ்பிளே தெரியுது இல்லையா, இந்த சைடுக்கு வந்துடும். இங்கே வந்தோம்னே இங்கே பாருங்கள், டெலகிராம் குரூப்பு யுவர் ஸ்கோர்னு கொடுத்துருப்பாங்க. இந்த யுவர் ஸ்கோரை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணோம்னே நம்ம வெப்சைட்டுக்கு தான் வரும். இங்கே ஒரு 25 கேள்விகள் லேட்டஸ்ட்டாக டிஎன்பிசியில் கேட்ட க்வெஸ்சனை நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதில் பாருங்களேன் இந்த ஸ்டார்ட் ஆன்லைன் டெஸ்ட்டுன்னு இருக்கும், அதை கை வைங்க. ஓகே, கை வச்சோம்னே பார்த்தா உங்களுக்கு க்வெஸ்சன் டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து 25 நிமிஷம் கொடுத்துருப்பேன், 25 கேள்விகள் இருக்கும். ஓகே, இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச க்வெஸ்சனுங்க எல்லாமே தெரிஞ்சுனா சூப்பர் சாமி. நீங்கள் வந்து இங்கே இப்போ இந்த Level-1 நீங்கள் தேவையே இல்லை, நீங்கள் Level-2 Level-3 போய் கிளாஸ் கவனிச்சிக்கலாம். சரிங்களா, ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த க்வெஸ்சனுக்கு வந்து ஆப்ஷனை இப்போ உதாரணத்துக்கு ஆப்ஷன் A கை வைக்கிறேங்க. ஆப்ஷன் A கை வைக்கும் போது தவறாயிடுச்சு, நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்க, இதுக்கு வந்து நான் 2வது கேள்விக்கு ஆப்ஷன் D கை வைக்கிறேன். சரி, ஓகேங்களா. ஸோ இதுலேயே பாருங்கள், க்ரீனில் கொடுத்துட்டு திஸ் இஸ் கரெக்ட் அப்படின்ற மெசேஜும் வந்திருக்கு. இந்த ஏரியாவில் இது பாருங்களேன், இங்கே ஒரு ஸ்கோர் காமிக்கும். இங்கே பாருங்கள், இதோ இருக்குது பாருங்கள், இதில் வந்து ஸ்கோர் வந்து 1 அப்படின்னு காமிக்குது. நான் 2 கேள்விகள் அட்டன் பண்ணியிருக்கேன், இதில் எனக்கு எத்தனை 1 மார்க் வந்திருக்கு. இதே மாதிரி 25 கேள்விகள் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். 25 கேள்விகள் அட்டன் பண்ணி உங்களோட ஸ்கோர் வந்து 15க்கு மேலே வந்திருந்துன்னா நீங்கள் Level-1 தேறிட்டீங்க. உங்களுக்கு இந்த இப்போ இந்த Level-1 கிளாஸ் யூஸ் இல்லை, ஏன்னா நீங்கள் Level-1 தெரிஞ்சிருக்கீங்க. இல்லை சாமிய 15 எங்க 10 வரலையே அப்படின்றவங்க கட்டாயமாக நம்ம என்ன பண்ணோம், இந்த Level-1 கிளாஸில் நீங்கள் அட்டன் பண்ணணும். புரியுதுங்களா சொல்கிறது? இப்போ ரைட், இதை டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே பேக் வந்துடுங்க. வந்துட்டு இங்கே டெலகிராம் குரூப்னு இருக்கு இல்லையா, அந்த டெலகிராம் குரூப்பை கிளிக் பண்ணுங்கள். ஸோ டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா Level-1 க்வெஸ்சன்ஸ் மட்டும்தான் நம்ம போட போகிறோம், வேறு எதுவுமே மற்ற சப்ஜெக்டே கிடையாது. Level-2 கூட வராது, Level-1 க்வெஸ்சன்ஸ் மட்டும்தான் அதில் டிஸ்கஷன் இருக்கும். அதனால தான் அந்த டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். புரியுதா? ஸோ இப்போ நம்ம கிளாஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி 3 கிளாஸ் முடித்தாச்சு. 3 கிளாஸ் முடித்து அதோட ஃபீட்பேக்கை பொறுத்து தான் இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி ஒருங்கிணைச்சு உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா, இதில் மொத்தம் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் மினிமம் 10 கேள்விகள் இருக்கும். அந்த 10 கேள்வியில் 8 கேள்வி நான் நடத்துவேன், 2 கேள்வி ஓமார்க் கொடுப்பேன். சூப்பராக எல்லோரும் என்ன பண்ணுறீங்க,
ஓமாருக்கு அட்டகாசமாக ரீப்ளே பண்ணுறீங்க. சூப்பர், அந்த ஸ்பீடு போதும் இப்போதைக்கு, சரிங்களா? ரைட், இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு பாருங்கள், விகிதம் மற்றும் விகித சமன், அதில் ஆன்லைன் டெஸ்ட்டுன்னு ஒரு பட்டன் இருக்கும், ஷார்ட்கட் வீடியோன்னு ஒரு பட்டன் இருக்கும். நான் உதாரணத்துக்கு ஆன்லைன் டெஸ்ட்டை கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணோம்னே நம்ம வெப்சைட்டுக்கு போக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா நான் ஒருங்கிணைச்சு வச்சுருக்கேன். நீங்கள் டெஸ்ட்டும் இங்கே அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம், வீடியோவும் இங்கே ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இப்படியே வந்துட்டிங்கன்னா அங்கே பாருங்கள், ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் ஸ்டார்ட் ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும், அதை கை வைங்க. அதை கை வச்சோம்னே பார்த்தினா, இப்போ உதாரணத்துக்கு இங்கே ஒரு கொஸ்டின், இது வந்து 10 கேள்வி இருக்கும், 10 நிமிஷம் டைம் கொடுத்துருக்கும். ரொம்ப நேரம்லாம் இல்லைங்க, ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் தான் உங்களுக்கு டெஸ்ட்டே கொடுக்குறேன் Level-1க்கு, சரியா? இதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எப்போனாலும் ஃப்ரீ டைமில் அட்டன் பண்ணி பார்த்துக்குங்க. உதாரணத்துக்கு ₹1.20 உள்ள விகிதம் என்னென்னு 6th நியூ புக்கில் கேட்டிருக்காங்க, அதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதுக்கு ஆப்ஷன் டி கை வைக்கிறேங்க. இப்போ இது கரெக்டாக இருந்தால் திஸ் இஸ் கரெக்டு அப்படின்னு சொல்லும், சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோம்னே இப்போ பாருங்களேன், அடுத்த கேள்வி இருக்குது. இந்த கேள்விக்கு வந்து நான் கொஸ்டினே படிக்கலை, தோராயமாக என்ன பண்ணுறேன், ஆப்ஷன் பின்னு கை வைக்கிறேன். பின்னு கை வைக்கும் போது ரெட்டில் வந்துச்சுன்னா அது தவறுன்னு அர்த்தங்க, சரிங்களா? ரெட்டில் வந்துட்டு இப்போ ஆப்ஷன் டிக்கு வந்து க்ரீனில் இருக்கு இல்லையா, அதுதான் சரியான ஆன்சர். இதே மாதிரி 10 கேள்வியும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, பார்த்து முடிச்சோம்னே நீங்கள் எவ்வளோ கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறீங்க, எவ்வளோ வாங்கியிருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்சிட்டோம்னே பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டோம்னே இந்த பேஜில் இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக இதை தானே அட்டன் பண்ணிங்க டெஸ்ட்டு, நல்லா பாருங்கள். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டீங்க. பார்த்துட்டு இதுக்கு பக்கத்தில் ஏதோ பாருங்க ஷார்ட்கட் வீடியோன்னு கொடுத்துட்டேன். இதில் என்ன பண்ணிக்கலாம், இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ₹1.20 இடையே உள்ள விகிதம் என்ன, அதற்கான ஷார்ட்கட் வீடியோ இங்கே இருக்கும். அப்போது இங்கே அப்படியே இங்கே டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம், அப்படியே இங்கே வீடியோவும் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நாங்கள் என்ன பண்ண போகிறோம், 6th-10th வரைக்கும் எங்கெல்லாம் Level-1 இருக்குதோ அழகாக உங்களுக்கு என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி டேம் வைஸாக பிரித்து இந்த சைட்டில் கொடுக்க போகிறோம். ஸோ இதை நீங்கள் அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நான் சொல்கிறத விட நீங்களே பெனிஃபிட் தெரிஞ்சுப்பீங்க. ஏதாவது ஒரு எக்ஸாம் நடக்கும்போது அந்த க்வெஸ்சன் பேப்பர் வாங்கி நீங்கள் என்ன பண்ணலாம், 10-15 அசால்ட்டாக போட்டு காமிப்பீங்க. இதுக்கு நான் கேரண்டி. ஆமாம், சரிங்களா? ஸோ இதை எப்படி சார் புரியுதுங்களா? இப்போ தாங்க நம்ம Level-1 கிளாஸோட ஸ்ட்ரக்சர் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் ஒரு நிறைய பேர் டவுட் என்ன கேட்குறீங்கன்னா, சார் இந்த 1000 சம் நடத்துறேன்னு சொன்னீங்க 10 மாதம், அதை கொஞ்சம் நத்தி விடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. அந்த 1000 சம் அப்படின்றது Level-1, Level-2 மெயின் டார்கெட்டாக இருக்கும். இப்போ Level-1 நிறைய பேருக்கு தெரியல, சரிங்களா? ஸோ 10 மார்க்கே வாங்க முடியல, இதில் நம்ம 20 மார்க்குக்கு எங்கே போகிறது? அதனால தான் ஃபஸ்ட்டு 6th-10th வரைக்கும் எங்கெல்லாம் வந்து Level-1 க்வெஸ்சன் இருக்கோ அதெல்லாம் ஒருங்கிணைச்சு உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துட்டு ஆன்லைன் டெஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த 1000 சம்ஸை எடுத்துக்கலாம், புரியுதா? ஸோ இது வந்து புதுமுக்கு மட்டும் கிடையாதுங்க. இதில் என்னென்னா, நான் மொத்தம் 10 கேள்வி கொடுக்குறேன்னா அதில் கிட்டத்தட்ட 7-8 கேள்விகள் புது புக்கில் இருக்கும், 2-3 கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு கொஸ்டின் பேப்பர், அதுவும் லேட்டஸ்ட்டாக 2022-23 நடந்த கொஸ்டின் பேப்பரை வச்சுருப்பேன், அது உங்களுக்கு ப்ரூஃபே காட்டுவேன், சரிங்களா? ஸோ அப்போ என்ன ஆகுது, நம்ம ஒரு கொஸ்டின் எடுக்கிறோம், அதை ஓல்டு கொஸ்டின் பேப்பரோட மெர்ஜி பண்ணி என்ன மாடலில் கேட்குறாங்கன்றத கம்பேர் பண்ணி தான் கிளாஸ் எடுக்கிறோம். தெளிவாக புரியுதா? ஸோ இந்த கிளாஸ் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது மாற்றணும், இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காமல் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஹால்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனுக்குள் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ கண்டினியூவாக வாங்க, ஈஸியாக மேக்ஸில் 25 வாங்கிடலாம், சரிங்களா? பை பிரதர் அண்ட் சிஸ்டர்.